தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு. வாரிசு படத்துக்கான செகண்ட் சிங்கிளான தீ தளபதி சாங் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்குது. 2 மினிட்ஸில் 50K லைக்ஸு, 4 மினிட்ஸில் 75K லைக்ஸு, 6 மினிட்ஸில் 100K லைக்ஸு, 12 மினிட்ஸில் 150K லைக்ஸு, 15 மினிட்ஸில் 175K லைக்ஸு, 19 மினிட்ஸில் 200K லைக்ஸு, 28 மினிட்ஸில் 250K லைக்ஸு. அதுக்கடுத்து வந்து வாரிசு படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிளான ரஞ்சிதமே சாங் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கடுத்து வாரிசு படத்துக்கான செகண்ட் சிங்கிளான தீ தளபதி சாங்கும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது. இந்த படத்துக்கு வந்து சிம்பு தான் வந்து அங்கே வந்து பாடியிருக்காரு. இப்போ இதுக்கான 24 ஹவர்ஸில் ரெக்கார்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்துக்கு நம்ம ஃபயராக வந்து இந்த வாரிசு படத்துக்கான செகண்டு சிங்கிளான தீ தளபதி சாங் வந்து இருந்தது. செம ஃபயராக இது வந்து தியேட்டரில் கூஸ் பம்ப்ஸாக வந்து இருக்கும். அந்த வாரிசு படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிளான ரஞ்சிதமே சாங்காக இருக்கட்டும், வாரிசு படத்துக்கான செகண்டு சிங்கிளான தீ தளபதி சாங்காக இருக்கட்டும், இது வந்து ஆடியன்ஸுக்கு செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும் இந்த ரெண்டு சாங்குமே. அதுக்கடுத்து வந்து இதுக்கான ஸ்டில்லு வந்து வெளியாகிட்டது. அதுக்கடுத்து வாரிசு தமிழ் அண்ட் தெலுங்கு யான் இந்தி ப்ரீமியர்ஸு 600+ லொக்கேஷன்ஸ் இன் நார்த்து அமெரிக்கா 11 ஜனவரி அப்படின்ற மாதிரி வந்து ஸ்லோக்கா என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. வாரிசு தமிழ் தெலுங்கு அண்ட் இந்தி ப்ரீமியரு 600+ லொக்கேஷன்ஸில் நார்த் அமெரிக்காவில் வந்து விளையாடுறது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. நார்த் அமெரிக்கா வந்து வாரிசு படத்தை அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ட்விட்டரில் வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து வாரிசு படத்துக்கான செகண்ட் சிங்கிளான தீ தளபதி சாங் வந்து இது வரைக்கும் வந்து என்ன ரெக்கார்டு பண்ணியிருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து 7.4 மில்லியன்+ வியூஸ் வந்து பெற்றிருக்குது. லைக்ஸு பார்த்தீங்கன்னா 860K லைக்ஸ் வந்து பெற்றிருக்குது வாரிசு படத்துக்கான செகண்ட் சிங்கிளான தீ தளபதி சாங்கு. அதுக்கடுத்து வந்து 24 ஹவர்ஸில் வந்து என்ன ரெக்கார்டு பண்ணுது, வியூஸ் என்ன ரெக்கார்டு பண்ணுது 24 ஹவர்ஸில், அதுக்கடுத்து லைக்ஸ் என்ன ரெக்கார்டு பண்ணுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு படத்துக்கான பேனர் வந்து சென்னையில் இருக்கிற ஜோதி சினிமாஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த பேனரு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இந்த ஸ்டில்ல வந்து துணி வந்து மேலே இருக்குது, கீழே வந்து வாரிசு வந்து இருக்குது. ஆனால் வந்து வாரிசு தான் வந்து பெரிய பேனராக வந்து இருக்குது இந்த ஸ்டில்ல. அதுக்கடுத்து வந்து தளபதி 67க்கான பூஜை வந்து இன்று நடக்கிறது. ஏவிஎம் ஸ்டூடியோஸில் விநாயகர் கோவிலில் வந்து நடக்கிறதான் தளபதி 67க்கான பூஜை. அதுவும் வந்து இன்று காலை 10 மணிக்கு வந்து நடக்கிறதான் தளபதி 67க்கான பூஜை ஸ்டில்ஸு அல்லது வீடியோ வந்து இந்த வாரத்தில் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது. இன்று வந்து வர வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுக்கான தளபதி 67 வந்து லோகேஷ் கனராஜ் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாங்க, சன்ஸ்கிரீன் ஸ்டூடியோ லலித்குமார் தயாரிக்கிறாங்க. தளபதி 67க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வாரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். தளபதி 67க்கான இதுக்கான ஷூட்டிங் வந்து ஒரு 2 நாட்களில் வந்து ஷூட்டிங் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கமல்ஹாசன் சொல்கிற அதுக்கான வீடியோ கிளிம்ஸ் மாதிரி வந்து தளபதி 67க்கும் வந்து ரெடி பண்ண போகிறாங்களா. ஆனால் வந்து விக்ரம் அந்த படத்தில் அந்த கிளிம்ஸுக்கும் அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை, அது வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இதில் வந்து அதே போல் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானிங் பண்ணிச்சிருக்காங்களாம். அது வந்து 2 நாள் வந்து அதுக்கான ஷூட்டிங் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது லோகேஷ் கனராஜ் வந்து சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் வந்து ரத்னகுமார் அதை வந்து ரீட்வீட் வந்து பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம வரையிலாக வந்து போயிட்டுருக்கு. அஜித் நடிக்கும் துணிவு இதுக்கான ஸ்டில்ஸ் வந்து வெளியாகிறது. அஜித் வந்து மாஸ் ஸ்டைலிஷாக வந்து இந்த ஸ்டில்ல வந்து இருக்கிறாரு. இது ஸ்டில்லு பார்க்கும்போது வந்து மங்காத்தா அதுதான் வந்து ஞாபகப்படுத்துது இந்த ஸ்டில்லு பார்க்கும்போது. அதுக்கடுத்து வந்து இதுக்கான லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லுக்கு தான் இந்த துணிவு படத்துக்கான லுக்கு. துணிவு படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிளான செல்லா செல்லா சாங்கு தான் வந்து வெளியாக போயிடுது. அது வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி செல்லா செல்லா சாங்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக சாங்காக வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் அல்லது நெக்ஸ்ட் வாரத்துக்குள்ளே வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து 3 சாங்ஸ் வந்து இருக்குது. 1 சாங் வந்து செல்லா செல்லா சாங்கு, 2வது சாங்ஸ் வந்து காசேதான் கடவுளாடா, 3வது சாங் வந்து
கேங்ஸ்டர் ப்ரொமோஷ்னல் சாங்கு. மூணாவது இதில் வந்து ஸ்டில்ஸ் வந்து விழா உள்ளது, துணி படத்துக்கான ஸ்டில்ஸு, ஹெச் வினோத், சமுத்திரகனி, மஞ்சு, வேறு ராஜித் எல்லாம் இருக்கிறதுக்கான ஸ்டில்ஸ் வந்து விழா உள்ளது. அதுக்கு அடுத்தது வந்து அஜித்தும் விக்னேஷ் சிவனும் இருக்கிற இதுக்கான நியூ ஸ்டில்லு வந்து விழா உள்ளது. AK62 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அஜித் ஃபேன்ஸ் மத்தியிலேயே வந்து அது வந்து எதிர்பார்ப்பு வந்து இல்லை. AK62க்கான ஷூட்டிங் வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாக நியூஸ் வந்து வந்திருக்கு. படம் வந்து ஷூட்டிங்கு பிளானிங் பண்ண மாதிரி வந்து போச்சுன்னா தீபாவளி 2023 வந்து வெளியாகும். தீபாவளி 2023 தான் வந்து ரிலீஸ் வந்து பிளானிங் முடிச்சிருக்காங்க. AK62 ரஜினிகாந்த் நடிக்கும் பாபா ரீமாஸ்டர்ஸ்அண்ட் ட்ரைலர் வந்து வெளியாகிறது. இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படத்தில் ரஜினிகாந்த், மனிஷா கொய்ராலா, கவுண்டமணி, சுஜாதா, விஜயகுமார் மற்றும் பலரும் நடித்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணாங்க. ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ரஜினிகாந்த், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணாங்க. இந்த படம் வந்து ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வந்து December 12 வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. விஷால் நடிக்கும் லத்தி, இந்த படம் வந்து ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் வந்து கிடக்கிறது. விஷால் நடிக்கும் லத்தி படம் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக December 22 வந்து ரிலீஸ் வந்து ஆகிறது. லத்தி படத்துக்கான ட்ரெய்லர் வந்து December 10 வந்து லத்தி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பிளானிங் பண்ணிச்சிருக்காங்க. நடிகர் பரத் நடிக்கும் லவ் அப்டேட் வந்து இன்று விளையாடுறது. இந்த படத்தை வந்து லவ் அப்படின்ட்டு தான் அதுக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. அந்த படத்தில் பரத், வாணி பூஜன், விவேக் பிரசன்னா, சுவயம், சித்தா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ரோனி ரபீல் மியூசிக் பண்ணுறாங்க. ஆர்பி பாலா டைரக்டர் படம். மோலிவுட் ரீமேக் ஃபிலிம் இது, லவ் ஃபிலிமு. நடிகர் செல்வராகவன் நடிக்கும் பகாசுரன் இதுக்கான நியூ போஸ்டர் வந்து விளையாடுறது. இதுக்கான ட்ரெய்லர் வந்து இன்று விளையாடுறது. இந்த படத்தில் செல்வராகவன், நட்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. திரௌபதி டைரக்ஷன் பண்ணால் மோகன்ஜி தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. சாம் சேஸ் மியூசிக் பண்ணுறாங்க. உயிர் தமிழுக்கு இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்று விளையாடுறது. இதில் வந்து மிஸ்கின் வந்து இதில் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆர்யா வந்து இதுக்கான உயிர் தமிழுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து உயிர் தமிழுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெற்றிமாறன் அண்ட் சூரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்று. இந்த படத்தில் அமீர், சந்தினி, இமான், அண்ணாச்சி, மாரிமுத்து மற்றும் பலர் நடிக்கிறாங்க. கில்லி மியூசிக் பண்ண வித்யாசாகர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. அதுவும் பாபா டைரக்ஷன் பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனி நடிக்கும் ரத்தம் இதுக்கான டீசரு இன்று மாலை 5 வந்து விளையாடுறது. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மகிமா நம்பியார், நந்திதா, ஸ்வேதா, ரம்யா நம்பிசன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. தமிழ் படம் மியூசிக் பண்ண கண்ணன் தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. தமிழ் படம் டைரக்ஷன் பண்ண சிஎஸ் அமுதன் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் ரகு தாத்தா இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து விளையாடுது. இதுக்கான ஸ்டில்ஸ் வந்து விளையாடுது. ரகு தாத்தா இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கடுத்து ஸ்டில்ஸ். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜெய் பி மியூசிக் பண்ண சீன் ரோல்டன் மியூசிக் பண்ணுறாங்க. சாணி காகிதம் டிஓபி பண்ண யாமினி தான் வந்து டிஓபி பண்ணுறாங்க. ஃபேமிலி மேன் டைரக்ஷன் பண்ண சுமன் குமார் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கான ஷூட்டிங் வந்து நடக்கிறது. இதுக்கான வேறு ஏதாவது அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம்.